வெல்கம் டு தமிழ் மூவி மந்த்ரா. தோனியோட கேப்டன் பதவி பறிப்பு, மோசமான பேட்டிங், ரிட்டையர்ட் ஆகணுங்கிறது அவருக்கு கொடுக்க ஒரு தொல்லை, இதெல்லாம் கொஞ்ச காலமாகவே அவருக்கு ரொம்பவே போதாத காலமாக இருந்துச்சு. இப்படியே ஆடிட்டுருந்தா பூனி அணியில் ஒரு வீரராக கூட தொடர முடியாதுன்னு சுதப்பல் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தார் நம்ம தோனி. நம்ம தோனி பெங்களூர் டீமுக்கு எதிராக ஒரு சிக்ஸ் அடித்தார். அந்த சிக்ஸு பார்த்தீங்கன்னா அந்த சீசன்லேயே உள்ள ஹையஸ்ட் சிக்ஸாக இருந்தது. ஸ்டேடியத்துக்கு வெளியே போய் விழுந்துச்சு. அந்த மேட்ச்லேயே ஏபி டிவிலியர்ஸை ஸ்டம்பிங் பண்ணி பெவிலியனில் போக வச்சார். அந்த போட்டியிலேயே லேசாக ஃபார்முக்கு வர மாதிரி அறிகுறி தெரிஞ்சிச்சு. இந்நிலையில் நேற்று நடந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி கூட விளையாண்டார். அது ரொம்பவே பழைய கபாலியாக மாறிட்டார். அதாவது என்னென்னா குதிரை தாண்டவம் ஆடிட்டாருன்னு சொல்லலாம். இந்த போட்டியில் ரொம்ப த்ரில்லாகவே விளையாண்டுட்டு இருந்தாங்க. கடைசி மூணு ஓவருக்கு 46 ரன் எடுக்க வேண்டியிருந்தது. அதை நம்ம தலை தோனி த்ரில்லாக அடித்து ஜெயிச்சுக்கிட்டாரு. தோனி மறுபடியும் ஃபார்முக்கு வந்தனால ரசிகர்கள் மிகவும் உற்சாகமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி இது நடக்க போகுது. அதுலேயும் இவரோட பங்கு மிக முக்கியம் இருக்குன்னு சொல்லப்படுது. தோனி எப்படி ஆடினாருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ் மூவி மந்த்ரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.